சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பெய்த பலத்த மழை காரணமாக சென்னை விமான நிலையத்தில் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. 7 விமானங்கள் சென்னையில் தரையிறங்க முடியாமல் நீண்ட நேரம் வானில் வட்டமடித்தபடி இருக்கின்றதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மழை ஒய்ந்ததும் அந்த விமானங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக சென்னை விமான நிலையத்தில் தரையிறங்கின. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் பூபாலன். வணக்கம் பூபாலன், தொடர் கனமழை காரணமாக விமான சேவைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது, இதுகுறித்தான விவரங்கள். வணக்கம் பிரபாவதி. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று அதிகாலை 2:30 மணி அளவில் திடீரென இடி மின்னல் சூறைக்காற்றுடன் பலத்த மழையை கொட்டியது. இதையடுத்து அந்த நேரத்தில் சென்னை விமான நிலையத்தில் தரையிறங்க வந்த விமானங்கள் தரையிறங்க முடியாமல் வானில் தொடர்ந்து வட்டமடித்து பறந்து தத்தளித்துக் கொண்டு இருந்தன. அதன்படி துபாயில் இருந்து 262 பயணிகளுடன் சென்னையில் தரையிறங்க வந்த எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம், 314 பயணிகளுடன் தோகாவில் இருந்து சென்னை வந்த கத்தார் ஏர்லைன்ஸ் விமானம், அபுதாபியில் இருந்து 248 பயணிகளுடன் சென்னை வந்த எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் விமானம், லண்டனில் இருந்து 368 பயணிகளுடன் வந்த பிரிட்டிஷ் ஏர்வேஸ் பயணிகள் விமானம், புனேவில் இருந்து 140 பயணிகளுடன் வந்த இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானம் மற்றும் பிராங்க்போர்ட்டில் இருந்து சென்னை வந்த லுப்தன்சா ஏர்லைன்ஸ் விமானம், சிங்கப்பூரில் இருந்து சென்னை வந்த ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் பயணிகள் விமானம் ஆகிய 7 விமானங்கள் சென்னையில் தரையிறங்க முடியாமல் நீண்ட நேரமாக வானில் வட்டமடித்து பறந்தது, தத்தளித்துக் கொண்டு இருந்தது. அதன் பின் துபாயில் இருந்து வந்த எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் பெங்களூருக்கு திருப்பி அனுப்பப்பட்டது. மற்ற விமானங்கள் நீண்ட நேரமாக வானில் வட்டமடித்து பறந்து கொண்டிருந்தது. சுமார் 1 மணி நேரத்தில் மழை ஓய்ந்ததும் அந்த விமானங்கள் ஒன்றன்பின் ஒன்றனாக சென்னை விமான நிலையத்தில் தரையிறங்கியது. அதேபோல் சென்னையில் இருந்து புறப்பட வேண்டிய சிங்கப்பூர், பிராங்க்போர்ட், அபுதாபி, சார்ஜா, தோகா, துபாய், டெல்லி, அகமதாபாத் 8 விமானங்கள் தாமதமாக புறப்பட்டு சென்றன. அதில் சென்னையில் தரையிறங்க முடியாமல் பெங்களூருக்கு திருப்பிச் சென்ற ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் மட்டும் சென்னையில் இருந்து மீண்டும் அதிகாலை 4 மணிக்கு துபாய்க்கு புறப்பட வேண்டியது. அந்த விமானம் 5 மணி நேரம் தாமதமாக காலை 9:30 மணி அளவில் புறப்பட்டு செல்லும் என்று அறிவிக்கப்பட்டு இருந்தது. இதேபோல் சென்னை விமான நிலையத்தில் சுமார் 1 மணி நேரமாக பெய்த இடி மின்னல் சூறைக்காற்றுடன் மழை காரணமாக 15 விமான சேவைகள் பாதிக்கப்பட்டு பயணிகள் கடும் அவதிக்கு ஆளானார்கள் பிரபாவதி. தகவல்களுக்கு நன்றி பூபாலன்.